రామాంజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాని ప్రణాయమేనే తస్మద్గురోర్భగవతోచ్యుదైకసింధోః రామానుజశ్చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజభృంగరాజం వేదాంతలక్షణమునీంద్రకృపాత్మబోధం శ్రీరంగరాజగురుపాదసరోజహంసం గోపాలదేశిక శిఖామణిమాశ్రయామః అఖిల భువనరక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలివిలాసద్ధ్వాంతసిగ్మాం సుజానే నిరవధి కరుణాబ్ధౌ వేదచూడాగురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. త్రయంతదేశిక యతీంద్ర సఖారి మూర్తిం గోపాలదేశిక శిఖామణి మాత్రయామహ తనియన్ల இருக்கணும். தனியன்ல அப்படி இருக்கு. அப்படி திருக்குழந்தை தேசிகன் பல ஆச்சாரியருடைய அனுகிரகத்தோடையும் பல ஆச்சாரியருடைய அபராவதாரம் என்று சொல்லப்படியாகவும் எழுந்தவர். அவர் அருளி செய்த இந்த தேசிக சகஸ்ரநாமத்துல நாம தேசிகன் சாதித்த பல விஷயங்களும் எல்லாம் அனுபவிச்சிருக்கோம். தேசிகன் சாதித்த கிரந்தங்களை பற்றி சொல்லிக் கொண்டு வரக்கூடிய பிரகரணம் இப்போ ஆயின்றிருக்கு. 772வது திருநாமத்திலிருந்து இப்போ ஆகணும். ஸ்ரீமன் மௌலிக்ரமாதிக்ய கிரந்த நிர்மாண கோவிதா லோகாச்சாரியாதி சச்சிஷ்யார்ப்பிட சாரீரக பாஷ்யகா பிரம்மதந்திர ஸ்வதந்திராதி சிஷ்யார்ப்பிட ரகசியகா கிருதாசீதி சஹஸ்ர திரவிடாகம பரிமளஹ முனிவாகன போகாக்கிய கிரந்த சம்ப்ரீத சஜ்ஜனஹா முதலான திருநாமங்கள். 772வது திருநாமம் பார்த்தா ஸ்ரீவன் மௌலிக்ரமாக்கிய கிரந்த நிர்மாண கோவிதா. மௌலிக்ரமம் ஸ்ரீமன் மௌலிக்ரமம் என்கிற கிரந்தத்தை அருளி செய்தவர் என்ன அர்த்தம்? ஸ்ரீமன் மௌலிக்ரமம் அப்படிங்கறது தமிழ்ல பார்த்தா திருமுடி அடைவு அப்படின்னு வருது. சுவாமி தேசியன் அருளின சில்லற ரகசிய கிரந்தங்கள்ல திருமுடி அடைவு அப்படின்னு ஒரு சில்லற ரகசிய கிரந்தம் இருக்கு. அது சுவாமி தேசியன் அருளை செய்ததாக பல இடத்துல இருக்கு. ஆனா அந்த புஸ்தகம் இப்ப நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால அது நம்ம இப்போ நேரம் அனுபவிக்க முடியாம இருக்கு. எம்பெருமானுடைய மோட்சத்துக்கு நாம் போய் கைங்கரிய சாம்ராஜ்யத்தை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை பற்றி அந்த கிரந்தத்தில் இருந்து இருக்கலாம் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்றா. இப்போ சில கிரந்தங்கள் தேசிய அருளை செய்தது இப்போ லுப்தம் அப்படின்வோம். லுப்தம்னா இப்போ காணாத போயிருக்கு. அதுல இந்த கிரந்தமும் ஒண்ணு. இதை பத்தியான வைபவ பிரகாசிகளையும் இதிலும் பல இடத்துலையும் இதை பத்தியான நிர்தேசம் இருக்க அப்படியான சுவாமி தேசியம் இதை அருளை செய்தார் என்று தெரியுது. அடுத்த திருநாமம் லோகாச்சாரியாதி சச்சிஷ்யார்பித சாரீரக பாஷ்யகா. பிள்ளை லோகாச்சாரியார் முதலியார் நல்ல சிஷ்யர்களுக்கு பிரம்மசூத்திர ஸ்ரீபாஷ்யத்தை உபதேசித்தவர் என்ன அர்த்தம்? ஸ்ரீரங்கத்துல சுவாமி எழுதி இருந்த போது அப்போ பிள்ளை லோகாச்சாரியார் முதலானவர்கள்லாம் சுவாமி கிட்ட வந்து ஸ்ரீபாஷ்யம் காலட்சேபம் சாதிக்கணும் என்று பிரார்த்திச்சார்கள். இப்போ சுவாமி தேசியன் அவர்களுக்காக ஸ்ரீபாஷ்யம் சாதித்தார் அப்படின்னு குரு பரம்பரையில இருக்கு. அதை வச்சுட்டு இந்த திருநாமம் வந்திருக்கு. பிள்ளை லோகாச்சாரியா நல்ல பிரபாவத்தோடு கூட இருக்கக்கூடிய அவர் ஒரு உயர்ந்த ஆச்சாரியன். அவர் கூட சுவாமி தேசியனுடைய சீபாஷிய வைகரி ஒன்று இருக்கு. அச்சுனா இவர் காலக்ஷேபம் சொல்லக்கூடிய பிரபாவம் அதை தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால இங்க வந்து காலக்ஷேபம் கேட்டார் என்பதாக தெரியுது. இதுலேருந்து லோகாச்சாரியாதி சச்சிஷ்யா அப்படிங்கிறார் அச்சுமான சிஷ்யர். அந்த சச்சேஸ்வரர்கிட்ட இந்த பிரம்மசூத்திரத்தை அவர் அர்ப்பணித்தவர் என்ன அர்த்தம்? சுவாமி தேசிகன் வந்து எத்தனையோ தடவை சீபாஷ்யம் காலக்ஷேபம் சாதிச்சிருந்தாலும் எத்தனையோ சிஷ்யர்கள் கேட்டிருந்தாலும் குறிப்பிடத்தக்கவராக இருக்கக்கூடியவர்கள் நம்ம பிள்ளை லோகாச்சாரியார் மாதிரி, அதே மாதிரி சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் குமார வரதாச்சாரியார்,
அப்புறம் பிரம்மதண்ட சுதந்திரஜீயர் முதலானவர்கள்லாம் இவர்கள் எல்லாரையும் இந்த திருநாமத்தில் ஆதின்னு போட்டிருக்கார். அதனால இவர்கள் எல்லாரையும் எடுத்துக்கணும். எல்லாரும் மகாச்சாரியர்கள், இவர்கள் எல்லாரும் ஆச்சாரிய பக்தி நிரம்பினவர்கள், தேசிய விஷயமாக தனியன்களை எல்லாம் அருளி செய்தவர்கள் இவர்கள் எல்லாம். பிள்ளைலோகாச்சாரியார் தான் சீரன்று தூப்பு திருவேங்கடமுடையான் பாரன்னு சென்ன பழமொழியும் ஓரன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேற போமளவும் வாழ்வு என்கிற தனியனை அவர் அருளி செய்தார் அப்படின்னு கூறு பரம்பரையில் சொல்றோம். அந்த மாதிரி சீமாச்சாரியா என்கிற தனியன், அதுபோல பிரம்மதந்திர சுதந்திர அருளி செய்த தனியன் தான் ராமானுஜதயா பாத்திரம் அப்படிங்கிற தனியன். இது தவிர இன்னுமே பல தனியன்கள் சுவாமி தேசிகனுக்கு இருக்கு. பல கிரந்தங்கள்ல அங்கங்க பல தனியன்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே சுவாமி தேசிகனுடைய வைபவத்தை சொல்லும். அதனால லோகாச்சாரியாதி சச்சிஷ்யார்பித சாரீரக பாஷ்யகா, சாரீரக பாஷ்யம்னா பிரம்மசூத்திர பாஷ்யத்தை அர்ப்பித அப்படின்னு ஏன் சொன்னார்னா, சிஷ்யன் வந்து சிஷ்யனுக்கு ஆச்சாரியன் சொல்லி கொடுக்கறது அது மாத்திரம் இல்லை, பாடத்தை சொல்லிக் கொடுக்குறேங்கிறது மாத்திரம் இல்லை, சம்பிரதாயத்தை அர்ப்பணம் பண்றார் அப்படின்னு சொல்றார். என்ன புனரிகத்தான் தன் லட்சணேன சோமப்பி அபிலக்ஷதி முதலான சோகங்கள்ல சுவாமி சொல்லும் போது அவளை காப்பாற்றி அவகிட்ட இந்த சம்பிரதாயத்தை அவர் கொடுக்குறாராம் அர்ப்பி ஏற்ற இடத்து. அதனால அர்ப்பித அப்படின்னு இருக்கு. அர்த்தத்தினாவும் இருக்கு, பிரம்மதந்திர சுதந்திராதி சிஷ்யார்பித ரகசியகா அப்படின்னு இருக்கு. பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் முதலிய சிஷ்யர்களுக்கு ரகசியங்களை அருளி செய்தவர், அருளி தந்தவர் அர்த்தம். பிள்ளைலோகாச்சாரியாருக்கு ரகசிய கிரந்தங்கள் உபதேசங்கள்லாம் வேற சம்பிரதாயத்தில் இருக்கு, சீவாஷியம் மாத்திரம்தான் இங்கே கேட்டார் அவர். பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் முதலானவர்கள்லாம் ரகசியங்களையும் சுவாமி தேசியன் கிட்ட கேட்டார், சீவாஷியத்தையும் சுவாமி தேசியன் கிட்ட கேட்டார். பகவத்கீதையின் தவிர அவர் பகவத்கீதையும் குமார வரதாச்சாரியார்கிட்ட கேட்டார். மற்றெல்லாம் சுவாமி கிட்ட சாட்சாத்தாவே இவர் வந்து காலக்ஷேபம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் மூலமாக தான் நமக்கு இந்த பரம்பரையை ஆச்சரியமாக கிடைச்சிருக்கு. தேசியங்க அப்புறம் அவர் மூலமா இந்த பரம்பரை அழகா வந்திருக்கு அப்படின்னு தெரியுது. இதுல இவர்கள்லாம் தனியன் அருளி செய்தார்கள் அப்படின்னு பார்த்தோம். பிள்ளைலோகாச்சாரியார் தருணன் காலக்ஷேபம் பண்ணார் அப்படின்னும் அவர் தனியன் அருளி செய்தார் அப்படின்னும் சொல்ற இந்த விஷயத்துல சில சர்ச்சைகள் உண்டு சம்பிரதாயங்கள்ல. பிள்ளைலோகாச்சாரியருடைய அவருடைய அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் இதை ஏற்றுக்கிறது இல்லை. தேசியங்கிட்ட அவர் காலக்ஷேபம் பண்ணார் அப்படின்னும் அவர் இப்படி ஒரு தனியன் அருளி செய்தார் அப்படிங்கிறதையும் அவர் ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் தேசியனுடைய சம்பிரதாய கிரந்தங்கள்ல இந்த விஷயம் இருக்கு, குரு பரம்பரையிலையும் இருக்கு. அந்த தனியனும் நாம் இப்போ சொல்லிட்டே இருக்கோம், அதை அவர் பண்ணார் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் நமக்குள்ள இருந்துருக்கு. ஆனால் இதுல ஒன்றும் பெருசா சர்ச்சையெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. பிள்ளைலோகாச்சார் அருளி செய்ததா இருந்தா அதனால ஒன்றும் தப்பும் கிடையாது அப்படின்னு தோன்றது. பொதுவாக என்ன ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னு கேட்டான்னா, பிள்ளைலோகாச்சாரியார் தேசியனை குறித்து ஒரு தனியை அருளி செய்தார் அப்படின்னு சொன்னோன்னா அப்போ வந்து அது பிள்ளைலோகாச்சாரியருக்கு ஒரு தாழ்வு மாதிரியும் தேசியனுக்கு ஒரு உயர்வு மாதிரியும் ஒரு எண்ணம் வரும். அதனால அதை வச்சுட்டு தேசிய சம்பிரதாயத்தில் அவர்கள் அதை பெருசாக சொல்கிறார், மற்றவர்கள் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு வருது. ஆனால் இதில் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டான்னா, பிள்ளைலோகாச்சாரியார் அந்த தனியன் அருளி செய்தார் அப்படிங்கிறது தேசியனுடைய பெருமை மட்டும் இல்லை, பிள்ளைலோகாச்சாரியருடைய பெருமை அது. அந்த காலத்தில் ஆச்சாரியர்கள்லாம் எப்படி இருந்திருக்காங்கிறதுக்கு இதிலே இது ஒரு பெரிய உதாரணம். இதே மாதிரி பல விஷயங்கள் முன்னாடி பாதுகாப்பு சாஸ்திரம் வரைச்ச கூட சுவாமி தேசியன் அருளி செய்த ஸ்லோகத்தை பற்றி நம்ம பார்த்தோம். ஆயிரம் ஸ்லோகம் 300 ஸ்லோகமாங்கிறது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சுவாமி தேசியன் அருளி செய்த ஸ்லோகத்தை பார்த்தோம். அதனால இது என்றைக்குமே ஒருவர் ஒரு பெரியவர் 100 பெரியவரை பாராட்டுறார் அப்படின்னா அந்த பாராட்டுறவர் இருக்கார் இல்லையோ அவருக்கு இருக்கக்கூடிய குணத்தை பார்க்கணும், அதுதான் ரொம்ப ஒரு சிரேஷ்டமான ஒரு குணம் அப்படின்னு தெரியுது. சுவாமி தேசியனும் தன்னுடைய கிரந்தங்கள்ல அபீஷ்டர் அருளி செய்வார்கள் அப்படின்னு சொல்லி மகான்களை எல்லாம் போற்றி அவர் சாதிச்சிருக்கார் அப்படிங்கிறத பல இடத்துல பார்க்கிறோம். அதனால அவர்களுடைய திருவுள்ளம் இதனால உகக்கும் அப்படிங்கிறதாக அது எனக்கு தோன்றது. பிரம்மதந்திர சுதந்திராதி சிஷ்யார்பித ரகசியகா அப்படின்னு சொல்லி ரகசிய கிரந்தங்களை எல்லாம் பிரம்மதந்திர சுதந்திரஜியர் மூலமாக அவர் பிரவர்த்தனம் பண்ணார் இந்த சம்பிரதாயத்துக்கு என்ன தெரிகிறது. அடுத்த திருநாமம் கிருதாசீதி சகசிர பிரமிடாதம பரிமளகா, 80,000 படியாக நிகம பரிமளம் என்பது நூலை அருளி செய்தவர்.
திருவாய்மொழிக்கு வியாக்கியானமாக திருக்குறையை பிரான் பிள்ளான் அருளி செய்ததுதான் திரு ஆறாயிரப்படி என்ன பெயர். அதில் 6000 கிரந்தங்கள் இருக்கு அப்படின்னால 6000 படி அப்படின்னு பெயர். அதுக்கு ஒரு வியாக்கியானம் சுவாமி தேசியன் அருளி செய்தார். அதுதான் நிகம பரிமளம் அப்படின்னு பெயர். வேதம்ங்கிற பரிமளமா அது. திருவாய்மொழிங்கிறது பெருமாளுக்கு ஒரு பரிமளமா இருக்கு, ஆனால் நிகம பரிமளம் அப்படின்னு அருளி செய்தார். இது 74000 கிரந்தம் இருக்கக்கூடிய உயர்ந்த புஸ்தகம், ரொம்ப விஸ்தாரமான புஸ்தகம். திருவாய்மொழியுடைய எல்லா விஷயத்தையும் இதுல சுவாமி தேசியன் சாதிச்சிருக்க. காலக்ஷேபம் பண்ணச்ச இந்த 74000 படியும் அந்த 6000 படியும் சேர்த்து 80000 படியா காலக்ஷேபம் பண்ணணும். அதனால அசீதி சகசிரம் அப்படின்னு பெயர். 80000 படி அப்படின்னு நம்பி சேர்த்து சொல்லுவார். இது சுவாமி தேசியன் அருள் செய்தார் அப்படின்னு இருக்கு. இந்த கிரந்தமும் இப்போ லுப்தமாயிருக்கு, மறைஞ்சு போயிருக்கு. அதாவது இந்த 74000 படி அப்படின்னா 74000 ஒரு படினா ஒரு கிரந்தம், ஒரு கிரந்தம்னா 32 எழுத்துன்னு கிட்டத்தட்ட கரெக்ட் சொல்லுவார். அப்போ கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய புஸ்தகம் இது. அதே ராமாயணத்தை போல 3 மடங்கு இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் இது. அப்போ இதை வந்து ஒரு ஓலையில இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு ஓலைக்கட்டில். அதை இன்னொரு ஓலைக்கட்டில் எழுதுறோம்னா அது ரொம்ப கஷ்டம், அவ்வளோ சுலபம் கிடையாது. ஏதோ 10 பக்கம் 100 பக்கம் தான் இருந்தால் எழுதிட்டு போயிடலாம், 1000 கணக்கில் பக்கம் இருக்குது. அப்போ இது எழுத முடியாது. ஆனால் எங்கேயோ ஒன்றோ ரெண்டோ ஓலைச்சுவடிகள் மாத்திரம் இருந்து அந்த ஓலைச்சுவடிகளை இப்போ எங்கேயோ காணாது போயிருக்கணும் அப்படிங்கிறதாக பெரியவாள்லாம் சொல்கிறேன். அந்த ஓலைச்சுவடியும் சமீப காலத்தில் எங்கேயோ இருந்தது அப்படின்னும் சில பேர் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் எப்படின்னு அப்படி தெரியல, ஆனால் எங்கேயோ இருக்கு சுவாமி தேசியன் அருளி செய்து எங்கேயாவது இருக்கதானே இருக்கணும். சுவாமி தேசியன் அருளி செய்தாங்கிறது மாத்திரம் பல இடங்களில் அதை பற்றியான குறிப்புகள்லாம் இருக்கு. நம்மளுடைய பாக்கியம் இல்லாதபடினால நமக்கு கிடைக்கல அப்படின்னா சொல்லணும். கிருத்தா அசீதி சகஸ்ர திரவிடாகம பரிமளகா ஆக நிகம பரிமளம் அப்படிங்கிற திருவாரூரில் வியாக்கியானம், அதாவது திருவாராயப்படி வியாக்கியானம், அதை அருள் செய்தவர் என்ன அர்த்தம். அடுத்த திருநாமம் முனிவாகன போகாச்ச கிரந்த சம்பீத சஜ்ஜனஹா. முனிவாகன போகம் என்னும் கிரந்தத்தால் நல்லோர்களின் மனசை பிரீத்தியுடைய செய்தவர் என்ன அர்த்தம். சுவாமி தேசியம் செய்தார். அடுத்த ஒரு சில்லற ஹெச்சம் முனிவாகன போகம் என்ன பெயர். நல்ல வேலையா அது இப்போ கிடைச்சிருக்கு. இது அமலநாதிபிரான் அப்படிங்கிற பிரபந்தத்துக்கு வியாக்கியானமாக வந்த புஸ்தகம். திருப்பாநாழ்வார் அருளி செய்த பிரபந்தம் அமலநாதிபிரான் அப்படின்னு, அமலநாதிபிரான் ஆரம்பிக்கும், அதனால அதுக்கு அந்த பெயர். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் விஷயமாக திருப்பாநாழ்வார் 10 பாசுரங்கள் அருளி செய்தார். அதுதான் அமலநாதிபிரான் அப்படிங்கிறது. சுவாமி தேசியன் அதுக்கு வியாக்கியானம் வந்திருக்கார். எத்தனையோ பிரபந்தம் இருக்கிறது, இதற்கையும் வியாக்கியானம் பண்ணார் அப்படின்னா ரெண்டு காரணம். முதல் காரணம், சுவாமி தேசியனே சாதிக்கிற பெரியோர்களுடைய நியோகம், மகத்துகளுடைய ஒரு ஆஜ்ஞை, அதனால பண்றேன் அப்படிங்கிற. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டானா, திருப்பாணாழ்வாருக்கும் சுவாமி தேசிகளும் ஒரே மாதிரி ரங்கநாதனுடைய அனுபவம். அதாவது திருப்பாணாழ்வார ரங்கநாதன் வந்து தான் இருக்கிற இடத்துக்கு தானே கூட்டுக்கிறார். ஆழ்வார் ஊருக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு வெளியிலே இருக்கிற, ஊருக்குள்ள நாம் வரக்கூடாது, எங்க குலத்தை சேர்ந்தவர்கள்லாம் ஸ்ரீரங்கத்துக்குள்ள வரத்துக்கான தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாணர் குலத்துல இருக்கிறபடினால வெளியிலே நின்று பெண்கள் பாடின்னு இருக்க. ஆனால் ரங்கநாதன் வந்து லோகசாரங்கர் அப்படின்னு ஒரு அர்ச்சகர் மூலமாக நீ போய் அவரை இங்க கூட்டின்னு வரும் அப்படின்னு சொல்ல, லோகசாரங்க மாமுனிவர் நேர போய் திருப்பாணாழ்வார்கிட்ட ஸ்ரீரங்கத்துக்குள்ள வந்து கோயிலுக்குள்ள வரணும்னா அவரை மறுத்துட்டார். ஸ்ரீரங்கம் திருவீதி இல்லை, ரங்கநாதன் என்ற திருவீதி இல்லை, என் கால் படாது அப்படின்னா உடனே லோகசாரங்க மாமுனிவர் அவர் தூக்கிட்டு தொழில உங்க கால் தானே படாது, நான் இப்படியே உங்க கோயிலுக்குள்ள கூட்டினு போறேன் ரங்கநாதன் நியமனம் அப்படின்னு சொல்லி உத்தரவீதி சித்திரவீதி பிரதட்சணமாக வந்து ரங்கநாதனுடைய சன்னதியின் அவர் நிறுத்திட்டார். ஆக லோகசாரங்களுடைய மேலே ஆழ்வார் தானே வந்து ரங்கநாதனை சேவித்தார். அதனால்தான் அவருக்கு முனிவாகனர் என்ன பெயர். லோகசாரங்க முனி அப்படிங்கிற முனிவர் வாகனமாக இருந்தார். அவருக்கு பெருமானுக்கு கருட வாகனம் பெயர்ங்கிற மாதிரி இவருக்கு முனிவாகனன் அப்படின்னு ஆழ்வாருக்கு திருநாமம். ரங்கநாதன் எப்படி அந்த திருப்பாணாழ்வார் தன் இடத்துக்கு வரவழைச்சு சேவை கொடுத்தாரோ
அதே மாதிரி தேசிகனையும் தன் இடத்துக்கு வரவேற்று சேவை கொடுத்துருக்க. காஞ்சி வீட்டில் இருந்த தேசிகனை தன் இடத்துக்கு வரவேற்க ரங்கநாதே ஒரு வியாதியம் பண்ணி. அதனால ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அனுபவம் இருக்கே சரியான அனுபவம். இவரும் பாதாதி கேசாந்தம் பாடினார், அவரும் பாதாதி கேசாந்தம் பாடினார். ஆபாத சூடம் அனுபவிய ஹரிம் சயானம் உள்ள போய் சேவிச்சா பாதத்திலேருந்து ஆரம்பிச்சு திருமுடியிலேருந்து திருமுடி வரைக்கும் அனுபவியாங்கிற அப்படி ஒரு அனுபவம் திருப்பாண்டாருக்கு இந்த பத்து பாட்டில் இருந்திருக்கு. அதே மாதிரி சுவாமி தேசியன் பகவதான சோபானத்துல 12 ஸ்லோகத்துல இதே மாதிரி பாதாந்தி கேசாந்தமா அனுபவிக்கிறார். அவருக்கு என்ன அனுபவமோ அதே அனுபவம் சுவாமி தேசியனுக்கு. அதனால அந்த அனுபவத்துல இவர் வியாக்கியானம் பண்ணப்படினால்தான் இது சிரேஷ்டமான ஒரு வியாக்கியானமாக இருக்கு. அதனாலதான் இதுக்கு பெயர் வைக்கும்போது முனிவாகன போகம் அப்படின்னே சொல்ற. அதுக்கு வியாக்கியானம் தான் சொல்லலாம், அமல்நாதிபுரம் வியாக்கியானம் கம்பினியா பேர் வைக்கலாம் முடியும். ஆனா முனிவாகனருடைய போகமா திருப்பாளருடைய போகம்ங்கிறோஷாய வெங்கடேஷ கவிஹி முதித முகுந்த விலோகன முனிவாகன சுகவி சூக்தி மிமாம். அப்ப வியாக்கியானம் பண்ண போறேன். முதித்த முகந்த விலோகன திருப்பாணாளர் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோடு இருக்கக்கூடாது ரங்கநாதன். அவர் இன்னைக்கு வந்து நம்ம முன்னாடி மிச்ச போறார் அப்படின்னு ரங்கநாதனுக்கு ரொம்ப சந்தோஷமா. ஆனா அந்த சந்தோஷத்தோட அவர் கூட்டுன்னு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட காத்துட்டுருக்கானா. அந்த முகுந்தனை சேவிச்சார் இவர். அதனுடைய பரி பிரவாகமாக அந்த அனுபவ பரிவாகமாக அந்த பாசுரங்கள் முனிவாகன சுகவி சுக்தி நல்ல கவியான முனிவாகனருடைய சுக்தி இது. இதை நான் இப்போ வியாக்கியானம் பண்ண போறேன் அப்படின்னு சாதிக்கிறார். பாவளரும் தமிழ் மறையின் பயனே கொண்ட பான் பெருமாள் பாடியதோர் பாடல் பத்தில் காவலனும் கணவனுமாய் கலந்து நின்ற காரணனை கருத்துரணாம் கண்ட பின்பு கோவலனும் கோமானுமானவன் நாள் குறவை புணர் கோவியர்தம் குறிப்பே கொண்டு சேமலுடன் பிரியாத கடை போல் சேர்ந்து தீவினையோர் தனிமையெல்லாம் தீர்ந்தோம் நாமே அப்படின்னு அழகான பாசனம் முதல்ல சுவாமி தேசியம் சாதிக்கிறார். பாவலரின் தமிழ் மறையின் பயனை கொண்ட பான் பெருமாள் பாடியதோர் பாவல் சத்து. பான் பெருமாள் பெயர் திருப்பானாழ்வார் வேதத்தினுடைய சாரமாக அருளி செய்தார் இந்த அமலாதிபுரம் பத்து பாட்டை. பிரணவத்தினுடைய சாரம் அப்படிங்கிறது தெரிய பார்த்தாலே தெரியும். ஆ ஊ மேலாம் இருக்கும் இதுலேயும் அகார் உக்கார மகாரங்களோடு கூட பிரணவார்த்தத்தை சொல்லும்படியாக அழகா இருக்கும். அப்படி இந்த பாடல் பத்திலே காரணனான கண்ண பெருமான் இதில் இருக்கக்கூடிய அந்த பிரபாவத்தை நாங்கள் நேரம் அனுபவிச்சோம். அதனால கோவலனும் கோமானும் ஆனவன்னால் குறவை புனர் கோவியர்தம் குறிப்பே கொண்டு பகவான் வந்து கோபனாக அவதாரம் பண்ணும்போது கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணும்போது ஆயர்குல பெண்களோட சேர்ந்திருந்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணான் அப்படிங்கிறதையும் வச்சிருந்து திருப்பாணாழ்வாருடைய அனுபவத்தையும் கையில வச்சிருந்து நாங்களும் நாயிகா பாவத்தில் இருக்கோம். அப்போ சேவலுடன் பிரியாத படை போய் சேர்ந்து பெண் பறவை எப்படி ஆண் பறவையோட சேர்ந்து குடும்பம் நடத்தமோ அதே மாதிரி பகவானோடு சேர்ந்தே நாங்கள் இருக்கணும் என்று ஆசைப்படுறோம் அப்படின்னு தீவினையோர் தனிமையெல்லாம் தீர்ந்தோம் நாமே அப்படின்னு. பாபங்கள் எல்லாம் பாவிகளுக்கான என்ன நிலையோ அந்த நிலையெல்லாம் விட்டுட்டு பகவானோட சேர்ந்து இருந்து கைங்கரியம் பண்றோம். பாவிகளுக்கான நிலை என்ன கேட்டால் பகவான் விட்டு பிரிஞ்சே இருப்பார், சேர்க்கையே வராது. அது இல்லாத பகவானோட சேர்ந்தே இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு அழகா இருந்துருக்கோம் அப்படின்னு அவருடைய பலனை சொல்ற திருப்பாணாழ்வார் அருள் செய்த அந்த பாசனங்களை நாம் கருத்துற நாம் கண்ட பின்பு அப்படிங்கிற அதை பார்த்த அப்புறம் நாம் இப்படி இருக்கோம் அப்படிங்கிற இப்படி ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் ஒரு தமிழ் பாட்டு அது ஆனப்புறம் வியாக்கியானம் ஆரம்பம். மணிப்பிரவாளத்துல மற்ற வியாக்கியானங்கள் போல இந்த வியாக்கியானம் அழகா இருக்கு. காரண விசேஷம் இன்னது என்று அறியிட அறியாதிருப்பது பகவத் கடாட்சத்தாலே அயத்னலப்தமான பரதத்துவ பரமஹித பரம புருஷார்த்த விவேகத்தை உடையராய் அனாதிகால பிரவருத்தங்களான க்ஷுத்ர புருஷார்த்தராகாதிகளையும் க்ஷுத்ர புருஷ ஸ்தோத்ராதிகளையும் க்ஷுத்ர புருஷார்த்த பிரவருத்திகளையும் தப்பின தம்முடைய கரணத்திரயமும் இப்போது பிராப்தமான ஏக விஷயத்தில் அனன்ய பிரயோஜன அனுகூல விருத்தியை உடைத்தானவரையைக் கண்டு
சந்தோஷ யுக்தரான பெருப்பான் ஆழ்வார். பின்பு பரமபதத்திலே பெரும் பேற்றை இங்கே பெரிய பெருமாள் திருவடிகளிலே பெற்று இப்பேற்றை அடிதொடங்கி அமரநாதிரான் முதலான பத்து பாட்டாலே அனுபவ பரிவாகமாக அருளி செய்கிறார். திருப்பாண்டாளருக்கு மோட்ச ஆனந்தம் இங்க கிடைச்சிருக்கான். மோட்சத்துல என்ன பகவத் சேவை கிடைக்குமோ அதுவே நேரம் இங்க கிடைச்சிருக்க மாதிரி அத்தனை ஆனந்தத்துல இருக்க. முக்தானுபூதி இஹதாச்சதி நேம் குந்தகா அப்படின்னு பகவான் மோட்ச அனுபவத்தை இங்கேயே கொடுப்பான். மகான்களுக்கெல்லாம் இங்கே ஆனந்தமா இருக்க. அந்த அனுபவத்தினுடைய பிரவாகமாக, அந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாட்டாக தான் இவர் இந்த அமல்நாதிபுரான் அருள் செய்தார். பத்தே பத்து பாட்டு, ரொம்ப பெரிய பிரபந்தம் கிடையாது. திருவாய்மொழி திருமொழி மாதிரி ஆயிரம் பாட்டு அப்படின்னா கிடையாது. இல்லை அடியோட சின்னதாக ஒன்றுமே இல்லைங்கிறதும் கிடையாது. திட்டமாக இருக்கக்கூடிய அழகான பத்து வசனங்கள். இப்பிரபந்தம் அதி விஸ்தரம், அதி சங்கோசம், அதிகிருத அதிகாரத்துவம், துர்கத்துவம், துரோபோதார்த்தத்துவம், சம்சயாதி ஜனகத்துவம், விரக கிளேசம், தூத பிரேஷனம், பரோபதேசம், பரமத நிராசம் என்றார் போலே. இதெல்லாம் இன்னும் இல்லைங்கிற இந்த கிரந்தத்தில் ரொம்ப அதி விஸ்தரமோ அதி சங்கோஷம், ரொம்ப பெருசா இருக்குங்கிறது கிடையாது, ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொல்ல முடியாது, புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, கஷ்டமானதுன்னு சொல்ல முடியாது, சந்தேகமா இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி எதுந்த தோஷங்களே சொல்ல முடியாதபடி இருக்கு. எப்படி இருக்குன்னு கேட்டா இதெல்லாம் கிடையாது. ஆனா எப்படி அனுபவ கன ரசமா இருக்கிறது, அனுபவம் தான் மொத்தம். நாம அந்த பாசனங்களை செய்விச்சா ஆழ்வார்க்கு வந்த அனுபவம் நமக்கும் வரணும். அவ்வளோ பெருமாள் நேர பார்த்து வந்த அனுபவம் நம்ம அந்த பாசனங்களை சேவிக்கும் போது நம்ம காணும் அனுபவ ரசம். இது வேற எதுவும் கிடையாது. இல்லை முதற் பாட்டான அமல் நாதிரான் தொடங்கி கொண்டல் வண்ணனை என்கிற தலைக்கட்டும் பாட்டளவும் அந்த பாட்டளவும் இந்த அனுபவம் தான் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும். அமலன் அப்படின்னு ஆரம்பிக்கிற இதில் முதல் பாட்டு திருமந்திரத்திலும் துவயத்திலும் மூக்ஷுவுக்கு அவசிய அனுசந்தேகங்களான அர்த்தங்களை சூச்சிப்பிக்கிறது. இந்த மொத்தமே திருமந்திரம் துவயத்தினுடைய அர்த்தம் தான் இருக்குன்னு சாதிக்கிறார். ஆ ஊ ம அப்படின்னு முதல் பாட்டு ஆல ஆரம்பிக்கிறது, ரெண்டாவது பாட்டு ஊல ஆரம்பிக்கிறது, மூணாவது பாட்டு மேல ஆரம்பிக்கிறது. அதனால பிரணவத்தினுடைய அர்த்தம் பிரணவத்தினுடைய சுருக்கமாக தெரிகிறபடினால அந்த அர்த்தம் இதில் இருக்கு. ஆக பிரணவத்திலிருந்து ஆரம்பிச்சு திரு அந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் இதில் இருக்கு. பின்னாடி துவயமந்திரத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு அருள் செய்கிறார். மந்திராத்தங்களை அருள் செய்கிறதாக மந்திராத்தங்களை சுருக்கி சொல்றதாக பிரபந்தங்கள் இருக்குங்கிறது வந்து வழக்கம்தான். அது இங்கே அழகா சுவாமி தேசியம் அனுபவிக்கிறார். இங்கே இதில் முதல் பட்ட மூன்று பாட்டுக்கு முதலான அக்ஷரங்கள் மூலம் ஆகியவற்றை எழுத்தின் முதல் நடுவி இறுதியானவை. இதில் முதல் பாட்டு திருமந்திரத்திலும் ஜெயத்திலும் முமுக்ஷுவுக்கு அவசிய அனுசந்தேகங்களான அர்த்தங்களை சூச்சிப்பிக்கிறது. அடுங்க பாசனங்களும் ரொம்ப அழகான பாசனங்கள். சுவாமி தேசிகன் வந்து அத சொல்லக்கூடிய ஒரு வைபவம் இருக்கும் இல்லையோ, அதுவும் ரொம்ப அழகா இருக்கும். உதாரணமா இங்க சொல்றார், பிரம்மா திருவடி விளக்கி ஆராதகனானபடியும் ருத்ரன் தீர்த்த பிரசாதம் பெற்று பூதனானபடியும் சொல்லித்தாயிற்று அப்படிங்கிற ஓண்ட உள்ளத்தனாய் உலகம் அளந்து அந்த முறை அப்படின்னு பகவான் திருக்கிரம அவதாரம் பண்ணும்போது என்ன ஆச்சு கேட்டானா, பிரம்மா வந்து அந்த திருவடிக்கு திருவஞ்சனம் பண்ணாராம் அபிஷேகம். சிவனானவர் அந்த தீர்த்தத்தை தன் தலையால் தாங்கினார். பிரம்மா திருவடிக்கு அவர் நீராட்டம் பண்ணா அதுதான் கங்கா நதியாக வந்தது. அந்த கங்கா நதி தன் நதியில இவர் தாங்கிக்கிறார், தன் சிரஸ் தாங்கிக்கிறார் பரமசிவன். ஏன் என்ன தெரியுதுன்னா, பிரம்மா தான் ஆராதகர் அப்படின்னும் இவர் தீர்த்தகாரர், பரமசிவன் தீர்த்தகாரர்னு தெரியுது. ஆராதகர் தானே திருவாரணம் பண்ணுவார், தீர்த்தகாரர் தானே முதல் தீர்த்தம் வாங்கிப்பார். அதனால பிரம்மா ஆராதகர், பரமசிவன் தீர்த்தகாரர், பெருமாள்னா அவர் தான் பெருமாள். பெருமாள் ஒருத்தர் வேணும் இல்லை, அது பிரம்மாவும் இல்லை சிவனும் இல்லை. ஏன்னா அவர் ஆராதகர், அவர் பெருமாள் இல்லை. இவர் பெருமாள் இல்லை, என்ன இவர் தீர்த்தக்காரர், தீர்த்தம் வாங்கிக்கிறவராக்க. அதான் பிரம்மா திருவடி விளக்கி ஆராதகனானபடியும் ருத்ரன் தீர்த்த பிரசாதம் பெற்று பூத்தனானபடியும் சொல்லித்தாயிற்று. அப்போ பகவான் வசதி உயர்ந்தவர் அப்படிங்கிறது இதில் அழகா தெரியுது. இது ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம், அதனுடைய தாற்பயம் இது. அந்த மாதிரி அங்கே ஆச்சரியமான பல விஷயங்கள் இங்கே நாம் இந்த முனிவாகன போகத்தில்
ஆமா பார்க்க முடியும். முதல் பாட்டிலே பார்க்கும்போது அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் கோயில் வேங்கடவன் விமலன் மின்மலன் நீதிவானவன் மேல்மதில் அரங்கத்தம்மான் திரு கமல பாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கின்றது அப்படின்னு பாதத்தில் ஆரம்பிக்கிறார் பாதாதி கேசாந்தம். அப்போ பெருமாள் சொல்லும்போது அமலன் அப்படின்னும் விமலன் அப்படின்னும் நிமலன் அப்படின்னும் மின்மலன் அப்படின்னு நாலு சொல்றது இல்லை, நாளுக்கும் ஒரே அர்த்தம்தான். அமலன்னா மலம் இல்லாதவன், மலம்னா தோஷம், தோஷம் எதுவுமே இல்லாதவன். ஹேய பிரதிபடன் அப்படின்னு சொல்ல சம்ஸ்கிருதத்தில் தோஷத்துக்கு எதிரானவன் அர்த்தம், இல்லாதவன் மாத்திரம் இல்லை, தோஷம் கிட்டே வர முடியாது. அப்படி எதிராக இருக்கக்கூடியவன் நின்றுவான். அமலன் என்றது மல பிரதிபடன் என்றபடி இத்தால் மோட்சப்பிரதத்துவம் சொல்லிட்டா இருக்கு. அந்த அளவு ஹேயம் தோஷம், தோஷம் எதுவுமே இல்லாதபடினால மோட்சத்தை கொடுக்குறான். மோட்சத்தை கொடுக்கலேங்கிற தோஷம் கூட கிடையாது. அதனால அமலன்னு எந்த தோஷமும் இல்லாதவன் மோட்சம் வரைக்கும் கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லியாச்சு. இன்னும் பாக்கியெல்லாம் இதுக்காக சொல்லணும்னு சொல்லுவோம். விமலன்னே சொல்லிருக்காரு, அதே பார்த்துக்கே விமலன்னே சொல்றாரு, அதான் தோஷம் இல்லாதவன் சொல்லியாச்சு. அப்படின்னா அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன், பக்தர்களுக்காக என்னை சேர்த்து வைக்கிற விமலன், என்னுடைய பாபங்கள் எல்லாம் போக்கணுங்கிறதுக்காக பக்தர்களோட என்னை சேர்த்து வச்சிருக்கான் அப்படின்னு. அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவருக்கும் விரையார் பொருள் விமலன்கிற சாங் சொல்லும்போது நித்திய நிர்தோஷன் இத்தால் பத்தமுக்ஷ விலக்ஷணன் என்றாய் என்று. விமலன் தோஷமே இல்லாதவன், ஆனால் சம்சார பந்தத்தில் இருக்கிற போல இல்லை, சம்சார பந்தத்தில் இருக்கிறவளுக்கு சம்சார தோஷம் இருக்கு, அந்த தோஷமே இல்லாதவன். இல்லை மேல முக்தர்கள் மாதிரி அப்படின்னு நினைக்க முடியாது, ஏன்னா புத்தர்களுக்கு எல்லாம் தோஷம் இருந்து அதுக்கப்புறம் அது போயிடுச்சு. ஆனா அந்த மாதிரி கிடையாது, எப்பவுமே தோஷமே இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் சொன்னார். சரி, அதுக்கப்புறம் நிமலன் மின்மலன் ரெண்டு சொல்லிருக்காரு, அது எதுக்காக கேட்டான். இப்ப சொன்ன அப்படினாலும் என்ன தெரியுது, பக்தர்களை காட்டும் முக்தர்களை காட்டும் பெருமான் வேற ஆகான், இவருக்கா தோஷம் உண்டு அவனுக்கு தோஷம் இல்லைன்னு ஆச்சு. ஆனா அது போராது, ஏன்னா ஆந்தகருட விஸ்வசேனர்கள் உதாரணம் நித்திய சூரிகள்லாம் எந்த தோஷமுமே இல்லாதவா, அப்போ தோஷம் இல்லாதவன் தான் அவா கூட ஆக முடியும் அப்படின்னு கேள்வி வரும். அப்படி இல்லை, அவளை காட்டும் வேறுபட்டவன் அப்படிங்கிறத காமிக்க முடியாது. அடுத்தது வருது நிமலன் அப்படிங்கிறது, நிமலன் மின்மலன் நீதிவானவன் விண்ணவர் கோன் அப்படின்னு இருக்கு. ஆனா விண்ணவர் கோன் உரையார் கோழில் வேந்தவன் நித்திய சூரியனை காற்றும் மேற்பட்டவன் நிமலன் தோஷம் இல்லாதவன், நின்மலன் தோஷம் இல்லாதவன். என்ன இப்ப விரையார் கோயில் வேங்கடவன், நீ வேங்கடத்துக்கு வந்துட்டா இல்லையோ, அதனால அவன் நிமலன். நம்மளால அவனை சேவிக்க முடியவோ முடியாதோ அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படி நாம் இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கான். விரையார் கோயில் வேங்கடவன் தேசிய நல்ல சிறசக்திகள் பார்க்கலாம். விரையார் கோயில் வேங்கடவன் என்பதற்கு பரிவளம் வடிவு கொண்டார் போலே இருக்கிற திருச்சோலைகளை உடைய திருமலையிலே தன்னாவான் என்றும் மன்னோர் விண்ணோர்க்கு என்கிறபடியே எல்லாருக்கும் ஆசிரியிக்கவும் அனுபவிக்குமாம்படி இருமாஞ்சாலத்துள் குன்ற திட்ட விளக்காய் நிற்கின்றவன் அந்தவில் பேரின்பத்துள்ளாருடைய ஆமோதத்தை காட்டில் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவானே என்னும்படி பிறந்த தாவரங்களுடைய ஆமோதம் அதிசயமாயிருக்கும். இப்படி சர்வ சுலபனானாலும் சொல்றேன், அசைவ சாதிக்கிற எல்லாரும் ஆசிரியக்கணும் எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேங்கட மலையில வந்து நிக்கிறானா. இருள் திருவாறு நாளத்துல குன்றத்திட்ட விளக்கு போல, குன்றத்துல விளக்கு வச்சா எப்படி ஊர் ஊருக்கு தெரியுமோ அந்த மாதிரி வேங்கட மலையிலிருந்து யோகம் முழுக்க பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்கான், கடாட்சம் பண்ணி அனுகிரகிச்சுட்டு இருக்கான். எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே அப்படின்னு திருமலையில கூட பல பக்தர்கள்லாம் வந்து, இல்ல பல நித்திய சூரியெல்லாம் வந்து திருமலையில இருந்துட்டு கைங்கறி பண்ணிட்டு இருக்காளாம். அப்படிப்பட்ட அவளுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருந்து ஆனந்தம் எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு. மின்மலன் சொல்றது காரணம் வந்து இவன் ஆசிரியனீங்க, இவன் ஆசிரியக்கா யாரும் பயப்பட வேண்டாம். பிரம்மருத்ராதிகளும் அஞ்சு அருளப்பாடு முன்னாக அணுக வேண்டும்படியான ஐஸ்வர்யத்திலே பிரம்மருத்ராதிகள் கூட
இந்திரமான் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். அப்படிதான் இருக்கும், தேவாதி தேவனான அப்படினால. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, திருவேங்கட மலையில என்ன ஆச்சுன்னு கேட்டா, குறும்பருத்த நம்பிக்கை கூசாதே நிரந்தர சம்சேஷம் பண்ணும்படி தன் ஈஸ்வர தச்சுனையாகிற ஆசிரிய விரோதி தோஷத்தை மறைத்து அர்ச்சக பராதீனா அகிலாத்மஸ்திரி என்கிறபடியே ஆசித வாரதந்திரத்தை வெளியிட்டு நிற்கும் அவன். ஆசிரியர்களுக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கேன் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக திருவேங்கட மலையில குறும்புறுத்த நம்பிக்கை கூட அனுகிரகம் பண்றானான் அவன். குறும்புறுத்த நம்பிக்கை கூசாதே நிரந்தர சம்சேஷம் பண்ணலாம்படி தான் ஈஸ்வரன் தான் தான் தேவாதி தேவன் அப்படிங்கறதெல்லாம் மறைச்சு பக்தர்களுக்கு இட்ட வழக்காக நான் இருப்பேன். அர்ச்சா சர்வசகிஷ்ணு அர்ச்சக பராதீனா கிலாத்மஸ்திதிங்கிறார். அர்ச்சிய பகவான் எல்லாரையும் பொறுத்துன்னு இருக்கான், அர்ச்சகருக்கு பராதீனமா இருக்கான். அர்ச்சகர் என்ன செஞ்சாலும் அதை ஏற்றுக்கும்படியாக அவன் இருந்துருக்கான் அப்படின்னு கொண்டாடுற அந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்திரமாவனுடைய பிரபாவத்தை இங்க சொல்றது. அவன் ஆசிரித்த தோஷர்களை எல்லாம் பார்ப்பானா, நம்ம கிட்ட இருக்கிற தோஷங்களை பார்ப்பானானா, நின்மலன் பார்க்க மாட்டான் அப்படின்னு. நாம அவனை அணுக முடியுமா அப்படின்னா, நிமலன் தாராளமா அணுகலாம் அப்படின்னு அர்த்தம். இப்படி நிமலன் நிம்மலன் நீதிவானவன் நீழ்மதி அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினுள்ள ஒக்கின்றது அப்படின்னு, அவனுடைய பாதத்தை நான் செய்விக்கிறேன் அப்படிங்கிற இது பாதத்திலிருந்து ஆரம்பம். அந்த பாதத்தை சொல்லும்போது திருக்கமல பாதம் அப்படிங்கிற ரொம்ப அழகா இருக்கு. கமலம் பூ, கமலப்பூ போல இருக்கு, தாமரப்பூ போல இருக்கக்கூடிய ஒரு திருவடி அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சுவாமி தேசியம் சாதிக்கிறார், திருவுக்கு லீலா கமலம் போலே இருக்கிற பாதம். திரு கமல பாதம், திருன்னா லட்சுமி தேவி, லட்சுமி தேவியுடைய கமலம். லட்சுமி தேவி கையில ஒரு தாமரப்பூ வச்சிருக்காள், அந்த மாதிரி பெருமாளுடைய திருவடியும் அவ கையில ஏந்திர தாமரப்பூவாம். அத்தனை மிருதுவா இருக்கு அவர் கையினாலே, அவர் கையில் ஏந்துகிறார் சில சமயம். அதனால பிராட்டிகளுடைய தாமரை பூ இது அப்படின்னு திருவடியை பத்தி சொல்லிச்சேன். அந்த திருக்கமல பாதம் வந்து அது தானா வந்து என் முன்னாடி வந்து நிக்கிறது எனக்கு அனுகூலம் பண்றதுக்காக. ஓடின தம்மை தொடர்ந்தபடியும், நான் எங்கேயோ வெளியில ஓட 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 அது தொடர்ந்து தானாக என் முன்னாடி வந்து நிக்கிறது எனக்கு அனுகூலம் பண்றதுக்காக. என் கண்ணினுள்ளன ஒக்கின்றது, அது எங்க இருக்கு அப்படிங்கிட்டா, என் கண்ணுக்குள்ள இருக்குன்னுட்டேன். அது திருவடி இருக்கு, அது வெளியில கிடையாது, அது என் கண்ணுக்குள்ள இருந்து எனக்கு அனுகூலம் பண்றதாக இருக்கு அப்படின்னு. அந்த அளவு சம்ஸ்பேஷம் பகவான் என்னோட கலந்திருக்கான் அப்படின்னு முதல் பாட்டு சொல்லும் போதே இதுல பல விஷயங்கள் சொல்லிருக்கு. இந்த பாட்டாலே மோட்சப்பிரதத்தும் ஜெகத்காரணத்தும் சரண்யத்தும் சர்வ பிரகார உபகாரகத்தும் கிருபா விசேஷத்துவமும் சுவாதந்திரமும் சாரதமான உபகார விசேஷமும் நித்திய நிர்தோஷத்துவம் நித்திய சூரிய நிர்வாகத்துவம் நித்திய விக்கிரகத்துவம் சர்வ சுலபத்துவம் சௌகரியம் வாத்சல்யம் கைங்கரிய உத்தேசத்துவம் கைங்கரிய ஸ்தான விசேஷத்துவம் சர்வஸ்வாமித்வம் திருவடிகளுடைய பாவனத்துவம் போக்யத்துவம் அப்படின்னு இந்த பாட்டுல பகவானுடைய இத்தனை குணங்களை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற. எனக்குமே குணங்களை அனுபவிக்கிறது தான் சுவாமி தேசியனுடைய அது அதிகார சாரா வழியை பார்த்தா சீபாஷ்யத்தில் சொல்லிருக்கிற குணங்களை எல்லாம் அனுபவிக்கிறார். இந்த அதிகாரத்துல இந்த குணம், இந்த அதிகாரத்துல இந்த குணம், இந்த இந்த பாதத்துல இந்த குணம் அப்படின்னு குணங்களை தான் சொல்றாரு மொத்தமே. கருடோபாத்தாத்தி பார்த்தா திருவாயுமையில் இருக்கக்கூடிய குணங்களை எல்லாம் சொல்றேன். இந்த பத்து பாசுரத்துல இந்த குணம், இந்த திருவாயுவில இந்த குணம், இந்த திருவாயுவில இந்த குணம், இந்த திருவாயுவில இந்த குணம், மொத்தமாக இந்த குணம் அப்படின்னு எம்பிரமாண்ட குணங்களை தான் அனுபவிக்கிறேன். அதே ரீதியில் இந்த அமல்நாதிபுரானே எம்பிரமாண்ட குணங்களை அனுபவிக்கலாம் பார்த்து ஆரம்பிச்ச போது இந்த முதல் பாசுரத்திலேயே இத்தனை குணங்கள் இருக்கிறது அவருக்கு தெரியுது அப்படின்னால அது அழகா இப்ப வெளியிட்டார். அமலனாதிபிரான் அடியார் தென்னை ஆட்படுத்த விமலன் என்ன வருகோன் இறையாறு மொழில் வேங்கடவன் நிமலன் நிம்மலன் நீதிவானவன் மேல்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணிலுள்ள நோக்கின்றது. அடுத்த பாட்டுல உவந்த உள்ளத்தராய் உலகமலந்து அண்டமுற நிவந்த நீள்முடி அன்று நேர்ந்த நிசாசரர் கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்தம்மான் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே. அரை சிவந்த ஆடை, திரு பீதாம்பரம் சாத்தின் இருக்கான், சிவப்பா இருக்கான், அது மேல நான் என் சிந்தை அதுல போயிருக்குங்கிற ஏன்னா ஆச்சரியமா இருக்கு, அத்தனை அழகா இருக்கான். முன்னாடி ஒருவன் திரீக்கிரம அவதாரம் பகவான் இருப்பார், உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து லோகத்தை அளக்கும் போது ரொம்ப சந்தோஷத்தோடு அளக்கிறானா, மகாபலி கிட்ட தானம் வாங்கின சந்தோஷம், பரம பக்தனவன்.
ஆனால் அப்படிப்பட்ட அரங்கத்தம்மான் அவருடைய அரைச்சி வந்த ஆடையின் மேல் அவனுடைய அறையில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு வஸ்திரம் பீதாம்பரம் சிவந்த வஸ்திரம் அதில் என் மனசு முழுக்க அதில் மூழ்கி கிடக்கிறது அப்படிங்கிற அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதான் என் சிந்தனையே என் சிந்தை ஓடி அந்த இடத்துல நிற்கிறது என்னால் கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற மூணாவது பாட்டில் மந்திபாய் வடவேம் கடமா மலை வானவர்கள் சந்திகை நின்றான் அரங்கத்தரவினான் அந்தி போல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின் உயிரே மந்திபாய் வடவேங்கட மாமலை அப்படின்னு ஆச்சரியமான ஒரு மலை அதில் மாணவர்கள் சந்தி செய்ய நின்றான் எப்படிப்பட்ட திருமலைங்கதா கலியுகத்திலே பாகவத சம்பாவனை உடைத்தாக புராண சித்தமாகியாலே ஆழ்வார்கள் அவதரிக்கப்பெற்ற ஆகஸ்திய பாஷா தேசத்தில் உத்தராவதியாயிருந்து புராண பிரசித்தமாய் ஈஸ்வரன் தன்னை போலே சுரூப குண விபூதி பிரபாவங்களால் உண்டான மகத்துவத்தை உடைத்தான திருமலையிலே பகவான் போல இருக்கான் அவன் இருக்கக்கூடிய மலை ஏன்னா எத்தனையோ பிரபாவங்கள்லாம் இருக்கு அதனால புராண சித்தமான இந்த மலை ஆழ்வார்கள் அவதரிக்க அவர்கள் வந்து இந்த மலையில வந்திருந்து பகவானை சேவித்து பல ஸ்தோத்திரங்கள்லாம் பாடினாள் அப்படின்னு பார்க்கிறோம் அதுதான் திருப்பானார் முதலே ஆரம்பிக்கிறேன் இப்ப பெருமாள் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் பரமபுதத்திலே கைங்கரியம் வந்த அவன் நிற்கிறாங்க அவர் இங்கேயும் நிறைய பேர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா அப்படிப்பட்ட எம்பெருமாவிலே அந்தி போல் நிறத்தாடையும் ஆச்சரியமான ஒரு ஆடையும் அதன் மேல் அயனை படைத்தவரில் உந்தி மேலே வென்றோம் மேலே இருக்கக்கூடிய எம்மாண்டே நாபி நாபி அழகு அது பிரம்மாவை படைத்த ஒரு அழகு நாபி கமல நாபியிலிருந்து கமலம் வந்து அந்த கமலத்தில் பிரம்மா தோன்ற அதனால் பிரம்மாவை படைத்தது அதனால தான் பத்மநாபன் அப்படின்னு திருநாமம் அப்படிப்பட்ட எழில் உண்டி அயனை படைத்ததோர் எழில் உண்டி மேலே வென்றோ அடியே உள்ளத்தின் உயிரை அதைத்தானே நான் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற இப்படியாக அந்திபோல் நிறத்தாடியும் அதன் மேல் அயனை படைத்தவர்களில் உந்தி மேல் என்றோன்னு உந்தியை பற்றி சொல்ல முதல் மூணு பாசனங்கள்ல இப்படி அழகாக நல்ல விஷயங்களெல்லாம் அவர் எடுத்து சொன்னதையும் நாம் பார்த்தோம் இதே மாதிரி சுவாமி தேசியன் எல்லா பாசனங்களையுமே ஆச்சரியமாக சாதிச்சிருங்க பல இடங்கள் சொல்லலாம் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா அரங்கத்தம்மான் திரு ஆரமார்பென்றோ அடியேனை ஆட்கொண்டது எம்பெருமானுடைய திரு மார்பு பற்றி சொல்கிறார் அப்போ திருவார்த்த மார்பு அப்படிங்கிற ஆரம்னா ஹாரம் மார்பில் ஹாரம் இருக்க அப்படி நினைறேன் நல்ல மாலை ஒன்று இருக்க அப்படினால லக்ஷ்மி பிராட்டி இருக்க அப்படினால திரு ஆர மார்பு அப்படின்னு பொதுவாக அர்த்தம் தோணும் ஆனால் இந்த ஆச்சரியமான அர்த்தங்கள் எல்லாம் சொல்கிறார் திருவார மார்பென்றோ அடியேனை ஆட்கொண்டதே சர்வருக்கும் அனுபவிக்கலாம் சர்வ சகிஷ்ணுவாய் கொண்டு கோயில் ஆழ்வாருக்குள்ளே கண் வளர்ந்துகிற சௌரப் பிரகாஷ்டையோடு விரோதியாக சுவாமி பிரகாஷ்டையுடைய பெருமாள் பெரிய பெருமாளுடைய சேஷி தொகுதிக்கு லட்சணமான திருவையும் அழகு வெள்ளத்திற்கு அணை கோயினார் போலே இருக்கிற ஹாரத்தையும் உடைத்தான திருவாறு ஒன்றோ பெரிய பிராட்டி எழுந்துள்ளி இருக்கக்கூடிய இடம் அந்த திருவார மார்பு அப்படிங்கிறது அத அந்த அதை கோயில் கட்டின பிராட்டினுடைய கோயில் கட்டணத்துக்கு மேல அந்த பிராகாரத்துல சொர்ணத்தினால பிராகாரம் வச்ச மாதிரி அதுல மாலை போட்டிருக்காராம் எம்பெருமானுடைய திருமார்பில் ரத்ன மாலை இருக்கிறது பிராட்டி கோயில் இருக்கு இல்லையோ அந்த கோயிலுக்கு மதில சுத்தி ரத்னத்தினால எழுச்சிருக்காராம் அதான் ரத்ன மாலைங்கிற அழகா சொல்லும்போது சௌலபிய காஷ்டையோடு விரோதியாத சுவாமித்துவ காஷ்டை சுவாமித்வம் அப்படின்னா இவருக்கு சுவாமி அவருக்கு சுவாமி அவருக்கு சுவாமி போது சுவாமித்துவ காஷ்டை உயர்ந்தான சுவாமித்வங்கிறது எம்பெருமான் கிட்ட இருக்கு சௌலபிய காஷ்டை அப்படின்னா அப்படிப்பட்ட எம்பெருமான் ரொம்ப சுலபமாக தாழ்ந்து 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 வந்து நம்மளோட கலந்துருக்காங்கிறது சௌலபியத்திலையும் ஆனால் சௌலபியத்தில் பார்த்தாலும் எம்பெருமான அளவு யாரும் தாழ்ந்ததில்லை இல்லை பரத்துவத்தில் பார்த்தாலும் எம்பெருமான அளவு யாரும் உயர்ந்ததில்லை ஆக ரெண்டும் இருக்கு இந்த ரெண்டும் ஒன்றுக்கொன்றும் விரோதம் இல்லாமல் இருக்கு ரெண்டும் அழகா இருக்கு அப்படிப்பட்ட திருவார மார்பதன்றோ திருவார மார்பதானே என் மனசுல எப்பவுமே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பல பாசனங்கள்ல இப்படி அருளி செய்து ஆலமாமரத்தின் இடைமேல் ஒரு பாலதனாய் ஞானமேழும் உண்டான் அரங்கத்தரவினன யான்
கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் முடிவெல்லதோரில் நீலமே நீ ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே. அந்த எம்பெருமான் முன்னாடி ஆலமாமரத்தின் நிலை மேல ஒரு பாலகனாக இருந்த எம்பெருமான் இப்ப எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டான்னா, அங்க ஆலமாமரத்துல இருந்து லோகம் மொத்தத்தை சம்ஹாரம் பண்ண எம்பெருமான் இங்கே எல்லாரும் சேவிக்கும்படியாக ஒரு கோயில் ஆழ்வாருக்குள்ளே இருக்காங்க. ஆலையிலே எவ்வளவு சின்ன இடம், சின்ன அந்த ஆலையில இருந்து லோகம் மூக்க சம்ஹாரம் பண்ணாங்க. இப்போ அதை காட்டில சின்னதா ஒரு பெட்டிக்குள்ளனா உட்காந்துருக்கான் கோயில் ஆழ்வார் மாதிரி. கோயில் ஆழ்வார்னா பெருமாள் ஏழு இருக்கிற இடம். அப்போ ஏதோ ஒரு ரூம் எடுத்து அந்த ரூம்ல ஏதோ ஒரு மூலையில சின்னதாக ஒரு பெட்டி வச்சு இதுக்குள்ள பெருமாள் இருக்கான்னு சொன்னா, அந்த பெட்டிக்குள்ள பெருமாள் இருக்கான்னா அது எத்தனை சௌலபியம். ஆக பரத்வம் போல சௌலபியத்திலையும் ஆச்சரியமா இருக்கக்கூடியவன், அவருடைய எல்லை நிலையத்தை தொட்டவன், அவனுடைய கோலமா மணியாரமும் ஆச்சரியமான மணியாரம். நாச்சியாருக்கு கோயில் கட்டணமாயிருக்கிற திருமகருவுக்கு ஒரு ரத்ன பிரகாரம் போல அபிரூபமாய் அதிமகத்தாய் மகாரத்னமான திருவாரமும் முத்துத்தாமமும். முத்துத்தாமம் அப்படின்னா முத்து வடம். முடிவில்லதோ ரெழியில் முடிவே கிடையாது, ஆச்சரியம் அனுபவிச்சுருக்கலாம். நீலமே நீ ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. அப்படி ஆச்சரியமான கருத்து திருமேனியானது என் மனசை தானே நிறை கொண்டது, தானே ஏற்று அது நிறையாக்கியது அப்படின்னு சொல்ற. கடைசி வாசகத்தை சொல்லும் போதும், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டுவாயன் என் உள்ளங் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே. இந்த ரங்கநாதன் சேவிச்ச அப்புறம் என் கண்டு வேற எதுவும் பார்க்க வேண்டாம் இருக்கேன். இந்த அழகு பார்த்த அப்புறம் இன்னும் வேற எதுவும் சேவிக்க கூடாது. அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள். முன்னாடியெல்லாம் சரியா பார்க்கல, இப்போ அப்படி கிடையாது. என் அமுதினை கண்ட கண்கள் என் உள்ளங் கவர்ந்தா வெண்ணையுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தா. வெண்ணை அவன் எப்படி இருந்தா மாதிரி என் மனசையும் எடுத்துருக்கான். இடைச்சிகள் வைத்த வெண்ணெய் போல இவருடைய திருவுள்ளம் திருவெருமாளுக்கு நவநீதமாயிற்று. வெண்ணெய் எத்தனை ஆசையோடு காட்டாலும் அது மாதிரி என் திருவுள்ளத்தை ஆச்சரியமா எடுத்துருக்கான், என் மனசும் அபகாரம் பண்ணி வச்சிருக்கான். அப்படிப்பட்ட அண்டர்கோன் தேவாதி தேவன் அவனை பார்த்தப்போ நான் வேற எதுவுமே பார்க்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். கண்ட கண்கள் மற்றொன்று இணை காணாவேன்னு சொல்லி கடைசியில பல சிறுதியில பலனும் தனியா சொல்லல. இந்த பத்து பாட்டுகள் சொன்னா என்ன பலன் கிடைக்கும் சொல்லணும் இல்லையோ, அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. தான் அனுபவிச்சதும் சொல்றேன், நான் அனுபவிச்சேன் என் கண் வேற எதையும் பார்க்காது அப்படின்னு அனுபவிச்சு சொல்றதுனால்தான் சுவாமி தேசியின் பெயர் வைக்கும்போது முனி வாகன போகம் அப்படின்னா. இது மொத்தம் அனுபவம் தான், அனுபவம் தவிர வேற கிடையாது அப்படின்னா. அது இங்க நாம பார்க்கிறோம் கடைசியாக ரெண்டு பாட்டு சுவாமி தேசியம் சாதிக்கிற ஆதிமறையன ஒங்கு மரங்கத்துள்ளே அருளாரும் கடலை கண்ட வண்ணம் பானன் ஓதியதோர் இரு நான்கும் இரண்டுமான ஒரு பத்தும் பற்றாக உரைந்துரைத்தோம் நீதி அறியா நிலையறிவார்க்கெல்லாம் நிலை இதுவே என்று நிலைநாடி நின்றோம் வேதியர்தாம் விரித்துரைக்கும் விளைவுக்கெல்லாம் விதையாகும் இதுவென்று விளம்பினோமே. வேதத்துல சொன்னதுக்கெல்லாம் விதையா இருக்கான், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். வேதத்துல சொல்லியிருக்கிற பழங்களுக்கெல்லாம் விதை இங்க இருக்கு, திருப்பாவையில இருக்கு. அப்படி இல்ல, விதை எங்க இருக்குன்னு கேட்டா இப்ப இதுல இருக்கு, அமரநாதிபுரான்ல இருக்கு. வேதியர்தாம் விரித்துரைக்கும் விளைவுக்கெல்லாம் விதையாகும் இது என்று விளம்பினோமே. ஆஹ், ஒரு பத்து பாசத்தை அழகாக நாம சொன்னோம். காண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்றின்றி கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல் பான் பெருமாள் அருள் செய்த பாடல் பத்தும் பழமறையின் பொருள் என்று பரவுகின்றோம். வேதத்தினுடைய அர்த்தத்தை பத்து பாட்டில் அழகாக சொல்லியிருக்கார். மீன் பெரிய விருப்பிற நீர் வையத்துள்ளே வேதாந்த வாரியன் என்று இயம்ப நின்றோம் நான் பெரியோமல்லோ மாம் நன்றும் தீதும் நமக்குறைப்பார் உளரென்று நாடுவோமே. ஆச்சரியமான வியாக்கியானம் பண்ணிருக்கோம் நாங்க. வேதாந்த வாரியர் என்று இயன்று நின்றோம், ரங்கநாதனே வேதாந்த வாசிரியன் பெயர் வச்சிருக்கான். நான் தெரியோமல்லோ, நான் பெரியவன் கிடையாது, எந்த காட்டிலும் மகான்களுக்கு நிறைய இருக்க சந்திரம் தீதும் நமக்கு உரைப்பார் உள்ள நமக்கு ஆச்சாரியர்கள் இருக்கா, நமக்கு நல்லது கெட்டது சொல்லி தரத்துக்காக
ஆச்சாரியர்கள் எல்லாம் இருக்கான் அவள் நம்ம தேடுவது தவிர நானே பாத்துக்கிறோம் எனக்கே ஞானம் இருக்கு அப்படின்னு நாங்க நினைக்க மாட்டோம். நான் பெரியவன் இல்லை, நாங்க ஒன்றும் பெரியவா கிடையாது, ஆச்சாரிய அனுகிரகம் தான் அப்படின்னு அதை சேமிச்சுட்டு இருப்போம் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒவ்வொரு பதத்தையும் ஒன்னொன்னாக எடுத்து அதை வியாக்கியானம் பண்றதாக இந்த முனிவாகன போகம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரகசியம் இருக்கு, அழகாக இருக்கு. இதுவும் காலக்ஷேபம் பண்ணி அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட உத்தமமான கிரந்தம் முனிவாகன போகாக்கிய கிரந்த சப்ரீத சஜ்ஜனஹா, மகான்களுக்கு பிரீத்தியை கொடுத்தவர் அவன் தேசியனை சாதிக்கிற அவா நியமனத்தானே சாத்விக பிரீத்திங்க நல்லவர்களுடைய பிரீத்திக்காக அருளி செய்கிறேன். அது இந்த திருநாவுக்கு தெரியுது. சீமன் மதுர கவியுக்தி காதா வியாக்கியான தட்சிணஹா, அடுத்தது 777 மதுர கவிகளின் ஸ்ரீசுத்தி பாசகங்களுக்கு உரையிட வல்லவர். மதுர கவிகள் அருளி செய்த கண்ணனின் சிறுத்தாம்பு அப்படின்னு பாட்டு, இந்த பாட்டுக்கு வியாக்கியானம் சுவாமி தேசியம் அருளி செய்தார். மதுர கவி ஹிருதயம் அப்படின்னு பேர் இருக்கு இந்த புஸ்தகம். மதுர கவியினுடைய உள் ஹிருதயம் என்ன அப்படின்னு இந்த கிரந்தமும் இப்ப நமக்கு கிடைக்கிறதில்லை. கிடைக்காத கிரந்தங்கள் எல்லாம் வச்சா நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது திரவிடாம்னா ஏ தாத்பரிய ரத்னா வெளி விநாயகா. திரவிட ஆம்னாய தாற்பரிய அப்படின்னு நம்மாழ்வார் அருளின திருவாய்மொழியுடைய தாற்பரிய ரத்னாவளி அருளி செய்தவர் அப்படிங்கிறது. இந்த தாற்பரிய ரத்னாவளி இதை பத்தி நம்ம கொஞ்சம் விஸ்தாரமா பார்க்கணும், அது அடுத்ததுல பார்க்கலாம். 778 திருநாவும் தாற்பரிய ரத்னாவளி, அதுல இருந்து ஆரம்பிக்கணும். 777 வரைக்கும் நம்ம அனுபவிச்சிருக்கோம். தாற்பரிய ரத்னாவளி அப்படின்னும் தெய்வோபனிஷத் சாரம் அப்படிங்கிறதையும் சுவாமி தேசிகன் திருவாய்மொழியினுடைய ஒரு விளக்கமாக அருள் செய்திருக்கார். அதுலேயும் அனுபவம் தான் பிரதானமாக இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.